வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க, அப்போ தான் நம்ம போடுற வீடியோ ஒன்று கூட உங்களுக்கு கிடைக்கும். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு அப்ளிகேஷன். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள், வீட்டில் இருந்துக்கிட்டே சும்மா ஏர்ன் பண்ணலாம், சின்ன சின்ன அமௌண்ட், ஓகே, பெருசாலாம் இல்லை, சின்ன அமௌண்ட் ஏர்ன் பண்ணலாம். ஸோ அது எப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, இதுக்கு என்ன பண்ணோன்னா ஜஸ்ட் மொபைலில் ஷேக் பண்ணாலே போகிறோம். நான் தான் வாக்கன் ஏன்னு சொல்லுவாங்க, நடந்துக்கிட்டு ஏர்ன் பண்ணுற மாதிரி. ஸோ நம்ம நடந்தாலும் நல்லது, நம்ம மொபைல் ஷேக் பண்ணாலும் போகிறோம், ஓகேவா? ஸோ நடக்கிறதுனால நம்ம ஒன்று கெட்டு போட போகிறதில்ல, நல்லது தான் உடம்புக்கு. ஸோ அதனால் நடந்து ஏன் பண்ண முடியும். ஜஸ்ட்டு நம்ம வந்து மொபைல் ஷேக் பண்ணி பண்ணலாம். அது எப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எஸ்ஒய்ட் அப்படின்னு ஒரு ஆப் அது மாதிரி பண்ணியிருந்தாங்க. இது மாதிரி நிறைய ஆப் இருக்குது, ஓகேவா? ஸோ அதில் பெஸ்ட்டாக இருக்குது பார்த்திங்கன்னா இது இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கு, இது நல்லா இருக்குது, ஓகேவா? ஸோ குயிக் ஸ்டெப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்போட நேம். ஸோ என்ன பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் லிங்க் தரேன், டிஸ்கிரிப்ஷனில் போய் கொடுக்குறேன். ஸோ அதாவது போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா குரோமில் போகும். குரோமில் போனோன்னே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வந்து உங்கள் மொபைல் நம்பர் போட்டுக்கோங்க, இங்கே பாஸ்வேர்டு, இந்த கோட் அப்படியே விட்டுருங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா இதை கிளிக் பண்ணிங்கன்னா கெட் கோடு கொடுத்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும், அந்த ஓடிபி நீங்கள் சென்ட் பண்ணிவிட்டு ரிஜிஸ்டர் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஆப் டவுன்லோட் பண்ண சேர்க்கும், அந்த ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ டீப் அதாவது ஆட்டோமேட்டிக்காகவே ரிஜிஸ்டர் ஆன உடனே அடுத்த செகண்ட் ஆப் டவுன்லோட் ஆகும். சப்போஸ் உங்களுக்கு அது அப்படி கேட்கல அப்படின்னா அந்த டவுன்லோட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஓகேவா? டவுன்லோட் ஆகிடும். டவுன்லோட் ஆனதுக்கப்புறமா அதை இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணோன்னு பர்மிஷன் கேட்கும், அலோவ் கொடுத்துங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஆப் ஓப்பன் பண்ணிங்கன்னா அப்படி தான் இருக்கும். அது இப்போ என்ன மொபைல் நம்பர் பாஸ்வேர்டு போட்டு அதே மொபைல் நம்பர் பாஸ்வேர்டு போட்டு சைன்இன் கொடுங்க, சைன்இன் ஆகிடும், ஓகேவா? சைன் பண்ணி உள்ளே வந்தாச்சு. ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா, கொஞ்சம் இருங்க. ஓகே, இந்த ரவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த ரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஜீரோ இருக்குது, ஓகேவா? இதை வந்து நீங்கள் எப்படி மொபைல் ஷேக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும், ஓகேவா? சிம்பிள், அவ்வளோ தான், ஃப்ரீ தான். 20 days நீங்கள் இதை ஒர்க் பண்ணலாம், ஓகேவா? அதுக்கு மேலே பண்ணால் நீங்கள் வந்து இந்த பேக்கேஜ்லாம் போடுற மாதிரி இருக்கும். ஸோ அது நமக்கு தேவையே இல்லை, ஓகேவா? ஸோ இந்த காயின், இது ஒரு காயின் மாதிரி சும்மா வச்சுட்டு கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு SYW இந்த காயினில் வந்து பார்த்திங்கன்னா ETH சொல்கிறாங்க. ETH எத்திரும் நினச்சிடாதீங்க. ஸோ இந்த இதுக்கு பேர் வந்து ETH வச்சுருக்காங்க, அவ்வளோதான், சிம்பிள், ஓகேவா? ஸோ இது நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. நமக்கு வந்து ஏர்ன் பண்ணால் அமௌண்ட்டு கிடைக்கிதா போகணும். வித்ரா கொடுக்குறாங்க, நான் செக் பண்ணி பார்த்துட்டேன். நம்ம இன்னும் பண்ணல, நம்ம ஃபஸ்ட் எடுத்துருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் சைடில் எல்லாம் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க, ஓகேவா? ஸோ அதனால தான் அதை எடுத்துருக்கேன். நம்ம யூஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும், ஓகேவா? இப்போ வந்து நம்ம இதில் எப்படிலாம் ஒர்க் பண்ணலாங்கிறத நான் சொல்கிறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி இந்த இடத்துல இங்கே ஓடுற மாதிரி காட்டுறேன் சிம்பிள். இங்கே வந்து இப்போ 614 சும்மா பாருங்கள், பாடி லைவாக பார்த்துட்டே இருங்க, நான் மொபைல் ஷேக் பண்ணுறேன், உங்களுக்கு தெரியும் பாருங்கள், ஓகேவா? 24 வந்துச்சு பாருங்கள், அவ்வளோதான், நடக்கலாம் இல்லை. ஸோ 27 வரும் அப்படி, நான் சும்மா அப்படி மொபைல் மேலே சும்மா ஷேக் பண்ணாலே அதை நான் போயிட்டே இருக்கும், போயிட்டு இருக்கோம். ஸோ 2000 steps ஒரு நாளைக்கு பண்ணலாம், ஓகேவா? நீங்கள் அது மாதிரி நடந்தாலும் கணக்கு வரும், நடக்கலாம், ஆனால் கணக்கு கவுண்டிங் வந்து 2000 steps பண்ணால் போகிறவங்க உங்களுக்கு. ஸோ அதை எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் டாஸ்க்குன்னு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இன்வைட் அண்ட் டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. இது ஜஸ்ட்டு இதை கிளிக் பண்ணாலே போகிறோம். இது கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்காக ஷேர் பண்ண சொல்லுவாங்க, ஷேர் பண்ணாலே போகிறோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 0.01, ஓகேவா? 0.01 ETH உங்களுக்கு கொடுக்குறாங்க. சாரி, நான் ETH சொல்கிறேன், எத்திரும் நினச்சிடாதீங்க, அகைன் சொல்கிறேன், ஓகேவா? அதனால் வந்து அந்த பாயிண்ட்டு கொடுக்குறாங்க உங்களுக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் டாஸ்க்குன்னு ஒன்று இருக்கு பாருங்கள். ஸோ இதை கிளிக் பண்ணுவாங்க. இதை பார்த்தீங்கன்னா ஒரு ஆடு வரும், ஓகேவா? ஒரு வீடியோ ஆட் மாதிரி வரும், சின்ன ஆடு. ஸோ அதை பார்த்துட்டு, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், பார்த்தாச்சு, ஓகேவா? ஸோ இப்போ ரிசீவ் டாஸ்க்கு இருக்கு பாருங்க. இப்போ நம்ம அந்த வீடியோ ஆடை பார்த்துட்டோம். ஸோ இப்போ இங்கே ரிசீவ் டாஸ்க்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே மேலே பார்த்துக்கோங்க, இந்த என்னோடய அமௌண்ட்டு 0.02 TETH இருக்குது. ஸோ ரிசீவ்டு கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா 0.04, ஓகேவா? 0.02 இதுக்கு கொடுத்துருக்கேன், அந்த டாஸ்க்காக கொடுத்தாங்க. ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா இதான் கடைசி, இதான் நம்ம 2000 steps அதை வான் பண்ணுறது சார், ஏன் பண்ணுறது கொஞ்சம் லோட் ஆகுது, ஓகேவா? சரி, ஓகே. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மெயில் டாஸ்க்னு ஒன்று இருக்குது பாருங்கள். இதை நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன், அது எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இப்போ எனக்கு ஓப்பன் ஆகாது, நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் எப்படி இருக்கு மட்டும். இங்கே வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகாது. இங்கே வந்து பாருங்கள், மேலே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் டாஸ்க்கு மெயில் மேலே பாருங்கள். ஸோ அங்கே ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த இடம் வந்து ஓப்பன் ஆகும், ஓகேவா? மெயில் இருக்குது பார்த்திங்களா, அது ஓப்பன் ஆகும். இங்கே வந்து இங்கே இந்த மாதிரி ப்ராடக்ட் நிறைய கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள், அவ்வளோதான். ஓப்பன் பண்ணிட்டு பேக் வந்துடுங்க, அந்த டாஸ்க் கம்ப்ளீட் ஆகிடும், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா? ஸோ இந்த டாஸ்க் இப்போ நான் பண்ண இல்லையா, இங்கேருந்து நீங்கள் ஓப்பன் பண்ணணும். அது ஆக்சுவலாக இங்கேருந்து தான் ஓப்பன் பண்ணணும். நான் அது கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன், எனக்கு ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி தான் ஓப்பன் ஆகும். ஸோ இன்றைக்கி வராது, அதனால் நான் அங்கே ஓப்பன் பண்ணி காமிச்சேன் உங்களுக்கு, சிம்பிள், ஓகேவா? இப்போ வந்து நான் இந்த வாக் பண்ணி முடிச்சுட்டு நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன், ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 2021 steps வந்துச்சு நமக்கு. ஸோ இங்கே வந்து
இப்போ இங்கே டாஸ்க் வந்துடும். டாஸ்க் வந்துட்டு ரிசீவ் டாஸ்க் பார்த்தீங்களா, இங்கே வந்துச்சு பாருங்கள். இப்போ ரிசீவ் டாஸ்க் கொடுங்க. ஸோ அவள் தான் பேசுங்க பார்த்துங்க, 0.54 ஓகேவா. ஸோ அதாவது ரெண்டு நாளைக்கு நம்ம ஒர்க் பண்ணாலே இதில் வந்து ஒரு இடிஎஸ் எடுத்துடலாம் ஓகேவா. ஒரு இடிஎஸ்ங்கிறது இந்த பாயிண்ட் நம்ம அச்சீவ் பண்ணிடலாம். ஸோ ஓகேவா, இப்போ வந்து பாதி வந்துருச்சு. ஸோ நாளைக்கு இங்கே வந்துடும். நாளைக்கு ஒரு டாஸ்க் பண்ணிட்டால் ஒரு ஒன்று இருந்தால் மினிமம் நம்ம வித்ரா பண்ணிக்கலாம் ஓகேவா. ஒரு இடிஎஸோட வேல்யூ பாருங்கள், நான் இங்கே ஷோ பண்ணுறேன் பாருங்கள். அதாவது ஹையஸ்ட்டு 137 இது வரைக்கும் ஹையஸ்ட் ரேட்டு ஓகேவா. ஸோ லோயஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நேற்று வந்து பார்த்தீங்கன்னா 111 போயிருக்கு. இன்றைக்கி வேல்யூ பார்த்தீங்கன்னா 127 ரூபா ஓகேவா. ஒரு இடிஎச் வேல்யூ ஓகேவா. ஸோ ரெண்டு நாள் ஒர்க் பண்ணினாலே போகிறோம். ஸோ ஒரு இடிஎச் ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடலாம் ஓகேவா. ஸோ 20 நாளுக்கு நான் உங்களுக்கு இந்த மாதிரி தராங்க நமக்கு ஓகேவா. மிஸ் பண்ணாமல் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை ஓகேவா. நல்ல ஒரு சூப்பரான வெப்சைட்டு இந்த ஆப்பு. இது எத்தனை நாளைக்கு கொடுப்பாங்கலாம் தெரியாது ஓகேவா. ஸோ காற்றுள்ள போதே தூட்டிக்கல் சொல்லுவாங்க, அதனால் வரும்போது யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வராதும்போது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ வர டயத்தை அழகாக எடுத்து பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது நம்ம என்ன பண்ணோம்னா, அந்த ஓடிசி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இங்கே தான் நம்ம வந்து சேல் போட போகிறோம். சேல் போகிறதா தான் இங்கே தான் பண்ணோம். சேல் காயின் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா. ஸோ அதுக்குமே நம்ம டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு செட் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா. ஸோ அது வந்து என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து உங்கள் பாஸ்வேர்டு இங்கே கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு, அதாவது நீங்கள் ஆல்ரெடி உள்ள ஒரு கொடுப்பீங்க இல்லையா, அந்த பாஸ்வேர்டு கொடுக்கக்கூடாது. இங்கே ஒரு 6 டிஜிட் ஏதாவது நம்பரில் கொடுக்கலாம், ஏதாவது ஒரு ட்ரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு யூபிஐ பின் சேர்ந்து செட் பண்ணிங்களா, அந்த மாதிரி நம்பரில் கொடுத்துக்கோங்க. நான் என்னோடய பாஸ்வேர்டு செட் பண்ணிக்கிறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கொடுத்தாச்சு, சக்ஸஸ் பண்ணிட்டேன் ஓகேவா. இப்போ செல் காயின் கொடுப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா 1 தான் மினிமம் ஓகேவா, அதாவது 112 ரூபா வேல்யூ இன்றைக்கி சொல்லியிருக்காங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் குவான்டிட்டி 1.88 ஓகே. செல் காயினுக்கு இப்போ எங்கிட்ட இல்லை வேல்யூ ஓகேவா. ஸோ ஒன்றும் இல்லை இருந்ததுன்னா இங்கே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செல்லுங்கிற ஆப்ஷன் ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ அதை ஓப்பன் ஆச்சுன்னா நம்ம வந்து சேல் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து சேல் போடணும். அண்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பாருங்கள் பேமெண்ட் மேனேஜ்மெண்ட்டு ஓகேவா. எப்படி பேமெண்ட் எடுக்க போகிறோம் அப்படிங்கிறது கொடுக்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா பேங்க் கார்டு இருக்கும், ஆட் கொடுங்க. ஸோ இங்கே வந்து பாருங்கள் ஃபஸ்ட்டு, அதாவது பேங்க் கார்டுனா பேங்க் கார்டுனா ஒன்றும் இல்லை, உங்களோட பேங்க் டீட்டெயில் தான். ஸோ இங்கே வந்து உங்களோட நேம், பேங்க்கில் என்ன நேம் கொடுத்துனா அந்த நேம் கொடுத்துங்க. இங்கே ஓனர் பேங்க், ஓன்டு பேங்க்னா அந்த பேங்க்கோட நேம் இங்கே கொடுக்கணும் ஓகேவா, செகண்ட் ஆப்ஷனில். தேர்ட் ஆப்ஷனில் பேங்க் கார்டு நம்பர்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. பேங்க் கார்டு நம்பர்னா உங்கள் ஏடிஎம் நம்பர் கிடையாது, ஸோ உங்கள் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் ஓகேவா. ஸோ மாற்றி கொடுத்துட போகிறீங்க. இங்கே ஐஎஃப்எஸ்சி கோடு கொடுக்கணும், இங்கே மெயில் ஐடி, இங்கே ஃபோன் நம்பர், அவ்வளோதான். கொடுத்துட்டு கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆகிடும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேடிஎம், நீங்கள் என்ன பேமெண்ட்டு வேணால் பேடிஎம்மில் எடுக்கணாலும் எடுத்துக்கலாம். பேடிஎம்மில் நீங்கள் என்ன நேம் கொடுத்தீங்களோ அந்த நேம் ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. இங்கே வந்து உங்கள் பேடிஎம் அக்கௌண்ட்டு ஓகேவா, அதாவது நம்பர், பேடிஎம் நம்பர் மேலே வந்து நேம் கொடுத்துட்டிங்கன்னா அதுவும் கன்ஃபார்ம் கொடுத்து கன்ஃபார்ம் ஆகிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பேமெண்ட் கொடுத்தீங்கன்னா 24 ஹவர்ஸில் பேமெண்ட் நமக்கு வந்துடும் ஓகேவா. ஸோ இப்படி தான் ஒர்க் பண்ணோம், என் பண்ணோம். ஸோ அண்டு வந்து பார்த்தீங்கன்னா இதை நான் சொல்லிட்டு நினைக்கிறேன் எல்லாமே ஓகேவா. இது வந்து இன்வைட்டு, இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணால் இன்வைட் பண்ணுற மாதிரி வரும். வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஷேர் பண்ணலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு. ஜஸ்ட் அவங்க இன்ஸ்டால் பண்ணாலும் சரி பண்ணாமல் இருந்தாலும் சரி, ஜஸ்ட் ஏதாவது வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணி விட்டாலே உங்களுக்கு இந்த டாஸ்க் கம்ப்ளீட் ஆகிடும் டெய்லி ஓகேவா. ரெண்டாவது டாஸ்க் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பண்ணோம் இல்லையா, வீடியோ ஆட், ஒரு வீடியோ வரும், அதை ப்ளே பண்ணினா முடிஞ்சிருச்சு ஓகேவா. ஸோ அதை ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த டாஸ்க்கு முடிஞ்சிடும். ஸோ தேர்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மால் டாஸ்க், அதான் நம்ம சொன்னோம் இல்லையா, இப்போ ஒரு இமேஜ் ஓப்பன் பண்ணோம் இல்லையா, ஸோ அது ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மோட்டார் டாஸ்க், மோட்டார் டாஸ்க் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா. ஸோ அதை அப்போ மோட்டார் டாஸ்க்குங்கிறதுனா வாக்கிங் பண்ணுறது, அதுதான் நம்ம வாக் பண்ணுறது, மொபைல் ஷேக் பண்ணாலே போகிறோம் நமக்கு. ஸோ அந்த டாஸ்க்கு, ஸோ இப்படி கம்ப்ளீட் பண்ணுறது மூலமாக நம்ம வந்து இந்த இதை ஏன் பண்ண முடியும் ஈஸியாக நம்ம அச்சீவ் பண்ணிடலாம் ஓகேவா. ஸோ நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணிங்கன்னா அவங்க பண்ணுறதுலேருந்து உங்களுக்கு கிடைக்கும் ஓகேவா. இது வந்து ஜஸ்ட் ரெஃபர் பண்ணுறது, மேலே இன்வைட் கொடுத்துருங்க இல்லையா, அது ஷேர் பண்ணாலே போகிறோம். நீங்கள் ரெஃபர் பண்ணாமல் அவங்க வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுற அவசியம் இல்லை இந்த டாஸ்க்கில், இந்த டாஸ்க் பேஜில். ஸோ அதர்வைஸ் நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணி ஏன் பண்ண போகிறீங்க அப்படின்னா, இந்த மை டீம் இருக்குது பாருங்கள், இங்கே வந்து உங்கள் டீமில் காமிப்பாங்க யார் யார் இருக்காங்கன்ட்டு. அதுக்கு பக்கத்தில் இன்வைட் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். மேலே ஷேர் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், இந்த ஷேர் ஆப்ஷன் கிளிக் பண்ணி வாட்ஸ்அப்பில் எங்கே வேணும் ஷேர் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் எப்படி பண்ணி அதேமாதிரி அவங்க பண்ணாங்கன்னா உங்களுக்கு அவங்க மூலமாக ஒரு கமிஷன் வந்துட்டு இருக்கும் ஓகேவா. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் கான்செப்ட்டு. ஸோ இனிமேல் ரொம்ப சிம்பிளாக முறையில் நீங்கள் என் பண்ணலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நம்ம கிரிப்டோ கரன்சி பற்றி போட்டுருக்கோம். இப்போ பேடிஎம் ஆனிங் ஆப்லாம் நிறைய இல்லைன்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம். ஸோ அதனால் இந்த மாதிரி ஆப்லாம் வரும்போது யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் வீடியோ மட்டும் நல்ல விடுச்சுங்களேன். வீடியோ பார்த்தீங்கன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.